அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவேன் எஸ்கே ஆர்ட்ஸ்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்தியை பத்தி தான் பார்க்க போறோம் எப்படி நம்ம வழிபடணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எப்படி நம்ம வழிபடணும் கிருஷ்ணனுடைய ஸ்ரீ சந்தான கோபால மந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய சிலைகளை வச்சு நீங்க கும்பிடலாம் இல்ல புதுசா ஏதாவது வாங்குறவங்களா இருந்தா கண்டிப்பா வாங்கி அது வழிபடலாம் இல்ல போட்டோ தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கிருஷ்ணனோட படம் வச்சு கூட நீங்க வழிபடலாம் பூக்களால் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணுங்க என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நீங்க செய்யலாம் மல்லிப்பூ இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது படையல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வைங்க முக்கியமாக வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தான் உகந்தது நை நெய்வேத்தியமா வெண்ணெய் வச்சுட்டு தயிர் சாதம் தயிர் சாதம் வைங்க முக்கியமா அடுத்தது முறுக்கு சீடை லட்டு இது மாதிரி உங்களால் என்ன தயார் பண்ண முடியுமோ சிம்பிளா நீங்க தயார் பண்ணி வைங்க பழங்கள் வந்து நீங்க என்ன வாங்க முடியுமோ கண்டிப்பா அந்த பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வைங்க மினிமம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழமாவது வைங்க சரிங்களா இது வச்சுட்டு ஸ்ரீ சந்தானகோபால மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கிருஷ்ணனோட பாதத்தை நீங்க போட்டுட்டு இந்த சந்தான கோபால மந்திரத்தை ஒரு நாப்பத்தெட்டு நாளைக்கு சொல்லிட்டு வாங்க ஏன்னா நீங்க கிருஷ்ண இருந்து அன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதனால அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு நாப்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க தினமும் வெண்ணெய் வைங்க பிரசாதமா வெண்ணெய் வச்சுட்டு அந்த வெண்ணைய நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா குழந்தை பேர் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதக தேவ தேவ ஜகந்நாத்த விருத்தி கரு பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் இன்னொரு முறை சொல்றேன் பொறுமையா சொல்றேன் கேளுங்க ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவாய ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ணா த்வாமகம் சரணம் கதக தேவதேவ జగన్నాதா கோத்ர விருத்தி ਕਰੋ பிரபு தேகிமே தனயம் சீக்ரம் ஆயுஷ்மந்தம் யஷஸ்வினம் இந்த மந்திரத்தை அன்னைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அப்புறம் அந்த வெண்ணெய் வந்து நீங்க கணவன் மனைவி இரண்டு பேருமே நீங்க சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டு பிரசாதம் நீங்கள் வைக்க படைக்கிறீங்க இல்லைங்களா அப்ப பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க கண்டிப்பா வந்து கிருஷ்ணரே வந்து உங்களுக்கு பிறப்பாங்க கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்